தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க 2021-22 ஆம் ஆண்டு மின்சாரத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் மின் இணைப்பு வழங்குவதற்கான ஆணைகளை வழங்கி ஓராண்டில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு என்ற மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பணிகளை 6 மாதத்தில் நிறைவு செய்து இதே அரங்கத்தில் மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் 1 லட்சமாவது விவசாயிக்கான மின் இணைப்புக்கான உத்தரவை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக 2022-23 ஆம் ஆண்டில் 50,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பு மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டன. சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட 50,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை வருகின்ற 11/11/2022 கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தடாகோவில் பகுதியில் காலை 10 மணிக்கு மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் 50,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே 1 லட்சம் விவசாயிகளுக்கான மின் இணைப்பு, இப்பொழுது 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு என ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் விவசாயிகளுக்கான மின் இணைப்பை மாண்பு முதலமைச்சருடைய நல்ல உத்தரவோடு ஆசையோடு ஆணைக்கிணங்க விவசாயிகளுக்கு வழங்கி ஒரு மகத்தான சாதனையை மின்சார வாரியம் நிகழ்த்தி வருகிறது. தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள், அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் வருகின்ற 11ஆம் தேதி மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இந்த இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. ஏற்கனவே வந்து தேர்தல் நேரங்களில் அறிவிக்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் வந்து ஏறத்தாழ 4,50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து பதிவு செய்து காத்திருந்தாங்க. 4,5 லட்சம் விவசாயிகளில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 50,000 விவசாயிகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு 50,000 விவசாயிகளுக்கான பணிகள் வருகின்ற 11ஆம் தேதி இணைப்பு வழங்குவதற்காக தொடங்கப்படுகிறது. சகோதரர், இன்னைக்கு இந்த மகத்தான ஒரு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. அதனால ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம். ஏன்னா வந்து உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஏறத்தாழ 20-21 வருஷமா பதிவு செஞ்சு காத்திருந்த விவசாயிகள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு நிலையில இருந்தவங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை, அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இனி ஒரு மகத்தான திட்டம் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு வந்து. குறிப்பாக இதில் ஒரு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சினா எங்களுடைய மின்வாரிய அலுவலகத்திலிருந்து இந்த 50,000 விவசாயிகளை தொடர்பு கொண்டு உங்களுக்கான மின் இணைப்பு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், உங்களுடைய வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிய பொழுது சில விவசாயிகள் வந்து மின்வாரி அலுவலகத்திலிருந்தா தனக்கு அழைப்பு வந்திருக்கிறதா என்று திரும்பவும் அவங்க வந்து அவங்க பரிசோதிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி. எப்படி நமக்கு வந்து பதிவு செஞ்சு காத்திருந்தா பல வருஷமா கிடைக்காம இருந்தது, இப்போ நமக்கு நம்ம கால் பண்ணி நம்மளை வர வச்சு இதற்கான அழைப்பு கொடுக்குறாங்களே, இணைப்பு கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம், குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவருடைய ஒரு மகத்தான திட்டம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக மாண்பு முதலமைச்சர்கள் ஏறத்தாழ வந்து இப்போ 50,000 முதல் 1 லட்சம்.